மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று திருவிளம்பரம் பற்றுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை கொண்டு ஆமென். இந்த நாளில் அவருடைய தாசனாய் நின்று நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். என் தேவனுடைய நாமத்தில் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். என் தேவனுடைய நாமம் உங்களிலே மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா. ஜெயித்திருந்தாரே, உயிருடன் இருந்த மீட்பரேசன் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே. உயிர்த்திருந்தாரே, கல்வரக்கிறன் நிறவே, கடும் சேவகர் பயந்திடவே. உணர்ந்து பாருங்க, உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து உண்மையாய் சொல்லுவோம், என் சொந்தமானார் என்று சொல்லுங்கள். உயிர்த்தெழுந்தாரே, எம்மாவூர் சீசர்களே, எல்லா மன இருள் நீங்கினாரே. எம்மாவூர் சீசர்களே, நீக்கினாரே. எம்மன கணக்கங்கள் நீக்கினதாலே எல்லையில்லா பரமானந்தமே. எம்மன நீக்கினதாலே எல்லையில்லா பரமானந்தமே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா. உயிர்த்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, மரணம் எங்கே, பாதாளம் ஜெயம் எங்கே. எந்த வாயும் சும்மா இருக்க கூடாது. அந்த உயிர்த்தலில் வல்லமையை பார், அந்த உயிர்த்தலில் வல்லமையை சுதந்திருந்து கொள். இப்பொழுது கிரியை நடத்தி கேட்டோம். என்று ஆயம்மையும் உயிர்ப்பிக்கவே, ஆவியால் இன்றும் என்று ஆயம்மையும் உயிர்ப்பிக்கவே. கழித்தாரே, அல்லேலூயா. ஓ, எவ கழித்தாரே,
அல்லேலூயா துதி சாட்சியோ உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்திருந்தாரே உயிருடன் எழுந்த நீர் பொய்யே சொந்தமானாரே உயிருடன் எழுந்த நீர் பொய்யே சொந்தமானாரே பயத்தோடு பார்த்து கொள்வோம் கோழி காயில் அருகூபமாக எழுப்புவோ மகிமையிலே மறுரூபமாக எழுப்புவோ மகிமையிலே மனதான சொல்லுங்க உயிர்த்திருந்தாரே சொந்தமானாரே உயிருட கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க தேவன் என்னையும் ஆமென் தகுதிப்படுத்தின நல்ல தெய்வுக்காய் நான் நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறேன். அல்லேலூயா. நான் இருப்பதும் நிர்மலமாகாதிருப்பதும் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை என்பதை நான் நினைத்திருக்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். அல்லேலூயா. பிரைஸ்ல இந்த வார்த்தைகளை கொண்டு என் தேவன் உங்களுக்கு அனுகூலமான காரியங்களை கர்த்தர் வாழ்க்கையில் கொண்டு வருவாராக. பிரைஸ் தி லார்ட். எடுத்தவர்கள் நேர்த்தியாய் வாக்கு தத்தத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பாய் கேட்கிறேன். ஏசாயா 64:4. தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை செவியால் உணர்ந்ததும் இல்லை அவைகளை கண்டதும் இல்லை. அல்லேலூயா. நாளில் இந்த வார்த்தைகளை எங்களுக்கு அனுகூலமாக்கித்தார். இந்த வார்த்தையை கேட்க தேவன் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறேன். இந்த வார்த்தையில் இருக்கிற ஆண்டவரின் ரகசியங்களை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தும் ஆளுகை செய்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல ஜீவனுள்ள பிதாவே. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என் வேதம் அருமையாய் சொல்கிற தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, யாரெல்லாம் தேவ சமூகத்திலே காத்திருக்கிறார்களோ, ஆமேன். முதலாவது பார்த்தோம் கடந்த நாட்களில் காத்திருக்கிறவர்களுடைய ஜபம் கேட்கப்படும். ஆமேன். அப்போ உன் ஜபம் கேட்கப்படுமா படாதா? நீ என்னெல்லாம் மனதார தேவ சமூகத்தில் வேண்டிக் கொள்கிறாயோ அந்த வேண்டுதல்கள் ஆமேன் கேட்கப்படும். ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமாம், ஏலி அருமையாக அந்த அண்ணாவை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன? நீ சமாதானத்தோடு போ, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது. அல்லேலூயா. எத்தனை பேர் உன் ஜபம் கேட்கப்படணும்னு நீ காத்திருக்கிறேன்னு எனக்கு தெரியல. இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு இன்னொரு ஆலோசனையை கொண்டு வருகிறார். என்ன சொல்கிறாருன்னா, மக்களை நான் உனக்கு வாக்கு தத்தங்களை நான் கொடுக்குறேன், அந்த வாக்கு தத்தங்கள் உன்னிலே நிறைவேறும்படிக்கு நீ காத்துருன்னு சொல்கிறார். எதுக்கு காத்திருக்கணுமா? வாக்கு தத்துவம் எனக்குள்ள என்னுடைய வாழ்க்கையில் என் குடும்பத்தில் நிறைவேறணும்னா அந்த வாக்கு தத்துவத்துக்கு நான் காத்திருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆமீன் சொல்லுங்களேன். வாக்கு தத்துவம் நிறைவேற காத்திருங்கள். பிரைஸ் தி லார்ட். எபிரேயரின் நிருபம் 6:13-14 வாசிங்களே அருமையா. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரில் தானே ஆணையிட்டு நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து. அவர் சொன்ன வார்த்தை நிச்சயமாகவே நான் உன்னை என்ன செய்வேன், ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லும் போது வயது 75. அல்லேலூயா. ஆசீர்வாதம் இல்லை அப்ப அவனுக்கு பிள்ளை இல்லை. ஆனாலும் இந்த விசுவாசத்து புருஷன், இந்த விசுவாச தகப்பன் ஆசீர்வாதத்துக்கு காத்திருந்தான். அல்லேலூயா. அந்த வாக்கு தத்துவம் நிறைவேற காத்திருந்தான். 25 வருஷம் நம்ம 25 நிமிஷம் காத்திருக்கிறதுக்கு நமக்கு அவசரம்.
என் வேதம் சொல்லுகிறது நீ நம்புகிறது அவராலே வரும் அது தாமதித்தாலும் வரும் ஆண்டவர் சொல்றார் ஏற்ற காலத்திலே நான் மழையை பெய்ய பண்ணுவேன் ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று சொல்லுகிறார் அப்ப பெய்யுமா இல்லையா அந்த மழை எப்படிப்பட்ட மழையா ஆசீர்வாதமான மழை பெய்யும் சொல்றார் அவர் சொன்னா நிறைவேறும் அந்த நிறைவேறும் வரை காத்திருக்கணும் தேவ சமூகத்துல கர்த்தருக்கு காத்திருக்கிறவனோ புது பல நடந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவான் அவன் ஓடினாலும் இளைப்படையான் நடந்தாலும் அவன் சோர்வுடையான் ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் இந்த ஆபிரகாம் என்கிற பிதா அவன் பாருங்க வாக்குத்தத்தம் நிறைவேற அவன் காத்திருந்ததை போல இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஆமேன் நீ என் தேவ ஜனமே நீ காத்திருக்க உன்னை நீ ஒப்புக்கொடு ஆமென் சொல்லுங்களேன் ஆண்டவர் உனக்கு என்னென்ன வாக்குத்தத்தம்லாம் கொடுக்கிறாரோ அவை ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது அவரு அவைகள் ஒன்றும் வெறுமனே திரும்புவதில்லை அவர் காரியமாய் அவர் நிறைவேறாமல் உன்னிடத்திலிருந்து அந்த வார்த்தை திரும்புவதே இல்லை அதற்கு நீ காத்திரு ஆண்டவரை சொல்லியிருக்கிறார் செய்வான் பாருங்க 25 வருஷம் காத்திருந்தது எப்படி இருந்திருக்கும் பாருங்க நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும் விரும்பினது வரும் பொழுது அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று என் வேதம் சொல்லுகிறது இந்த நாளிலும் நீ காத்திருக்கிறாயா நீ பாக்கியவானா இருப்ப ஹல்லேலூயா இந்த ஆபிரகாம் ஈசாக்குக்காக ஒரு ஈசாக்குக்காக ஹல்லேலூயா ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு இவன் ஒரு ஈசாக்குக்கு தான் காத்திருந்தான் ஆனா ஆண்டவர் சொல்றாரு மக்களை நானே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் அவர் சொல்றாரு கடன் மணலத்தனையாய் வானத்து நட்சத்திரங்களை போல நான் என்ன செய்வேன் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் ஆபிரகாம் ஒரு நாள் சோர்ந்து போய் படுத்திருக்கிறான் ஆபிரகாம் சோர்வு வந்துருச்சு இடையில கொஞ்சம் அவர் யார் தெரியுமா சோர்ந்து போகிறவனுக்கு பலனையும் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தகப்பன் ஒரு நாள் ஆபிரகாமே கொஞ்சம் அப்படியே வெளியே வானார் வெளியில வந்து கொஞ்சம் அப்படியே அண்ணாந்து போவார்ன்றார் ஹல்லேலூயா அப்போது உன் இருதயத்தில் என்னெல்லாம் நீ நினைக்கிறியோ அதெல்லாம் அங்கே வைப்ரேஷனாக இருக்கும் யாருக்கு என் தேவ சமூகத்தில் அவன் நினச்சிக்கிட்டு தான் இருந்தான் ஆனால் ஆண்டவர் அவனை கூப்பிட்டு அவனோடு கூட பேசுகிறார் அப்போ சொல்கிற வார்த்தை தான் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து நான் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் உன் சந்ததி பலத்திருக்கும் ஹல்லேலூயா ப்ரைஸ் தி லார்ட் அந்த ஜனம் எப்படி இருப்பாங்க கடல் மணலத்தனையாக இருப்பாங்க வானத்து நட்சத்திரங்களை போல இது எதை குறிக்கிறது மகிமையும் குறிக்கிறது ஆசீர்வாதத்தை குறிக்கிறது பெருக்கத்தை குறிக்கிறது இன்னைக்கு அந்த தேவன்தான் அந்த முற்புதாவின் தேவன்தான் அவனுக்கு சொன்ன உடன்படிக்கை தான் இன்னைக்கு உன்னையும் நடத்தி கொண்டிருக்கிறது அந்த வார்த்தை இன்னைக்கு அந்த ஆபிரகாம் இல்லை ஆனால் அந்த ஆபிரகாமின் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் அவர் நடத்துவார் அவருக்கு நீ காத்துரு அவருடைய வார்த்தைக்கு நீ காத்துரு நிச்சயமாய் என் தேவநாயகத்தை நடத்துவார் நோவா என்கிற தீர்க்கன் ஹல்லேலூயா நோவா கிட்டத்தட்ட 120 வருஷம் காத்திருக்கிறான் 25 வருஷத்துக்கே இப்படி நம்ம சொன்னோம் ஆனால் நோவா பாருங்க வருகைக்கு சொல்லிருக்காரு வேலையை கெட்டு ஹல்லேலூயா ஆனாலும் பாருங்க அந்த விசுவாசத்தோட தன்னுடைய குடும்பத்தை அப்படியே கட்டுக்கோப்பாக வச்சிருக்கிறான் பிசகல் இல்லை அவனும் அவன் குடும்பமும் வேலைக்குள் பிரவேசித்தார்கள் இன்றைக்கும் எத்தனையோ போராட்டங்கள் எத்தனையோ பிரச்சனைகள் உலக பிரகாரமாக வந்தாலும் நீ தேவனுடைய பேழைக்குள்ளே அவருடைய எல்லைக்குள்ளே அவருடைய பிரசன்னத்தில் அவருடைய கரத்தின் நிழலில் நீ மூடி மறைக்கத்தக்கதாய் உன்னையும் உன் குடும்பத்தையும் நீ ஒப்பு கொடுக்கும் பொழுது இந்த நோவா பாருங்கள் காத்திருக்கார் அவனை பைத்தியக்காரன் சொல்லியிருப்பான் இந்த கிழவனுக்கு புத்தி இல்லைன்னு சொல்லியிருப்பான் அன்னைக்கு பரியாசம் பண்ணியிருப்பான் ஏளனமாய் பேசியிருப்பான் பைத்தியக்காரன் சாப்பாட்டுக்கு வெளியில் எல்லாத்தையும் என்ன செய்கிறான் விற்று என்னென்னத்தையும் வாங்கிட்டு இருக்கிறான் அதை கெட்டுறான் இதை கெட்டுறான் என்ன தான் பைத்திய இந்த காலத்தில் இப்படி ஒரு ஆளா அப்படின்னு நினச்சிருப்பான் இல்லை ஆனால் சொன்னவெல்லாம் காணாமல் போயிட்டான் ஹல்லேலூயா இவனும் இவன் குடும்பத்தார் மாத்திரம் என்ன செய்தாங்க காக்கப்பட்டாங்க நீயும் அப்படி தான் நீயும் உன் குடும்பமும் காக்கப்படணும்னா கர்த்தருடைய வாக்குத்தத்தத்துக்கு நீ காத்திருக்க பழகு ஹல்லேலூயா ப்ரைஸ் தி லார்ட் பாருங்க இந்த ஆபிரகாம் தேவனுடைய அந்த வாக்கு தத்துவத்துக்கு காத்திருந்தான் அவன் சோர்ந்து போகலைன்னு தான் வேதம் சொல்லுகிறது அதே போல தான் இந்த நோவா அவனும் சோர்ந்து போகலையான் நம்புறான் நம் நான் ஒரு நம்பிக்கை அவர் சொன்னா நிறைவேற்ற வல்லவர் ஹல்லேலூயா அவர் சொன்னா நிச்சயம் என்ன செய்வார் நிறைவேற்றுவார் ஹல்லேலூயா ஏற்ற காலத்தில் பேழைக்குள் பிரவேசித்து அந்த ஜல பிரயத்தினால் அழியாதபடி
आवन कुमार तपिदा तपना हालेलुया प्रेज़ द लॉर्ड आम पाल तेन ओडर अणाने सुंदरी इस्रवेल जन कट आनांदर अगर पैन का एतनयोना हालेलुया लीडर कूड़े कड़सिया वाली नड़ना मोसे मुड़े हालेलुया सूमा और कल मार्क अर मार्क फेल आवलदा आना कतरे वार्ते के अगे नावे का तपूंगटा कोव मुनकोप इनकी नया मुनकोप दिडी पात्र तट पर वीटल एद सरीज इतना वर्व इतने अंत पलग एंटेट वर्ग आड़ नव समूह मुखम पात वारा वन रईटे कुछ नेर अमान इवंक ना देव समूह का ना इप्प आशीर्वाद वांगे वर् आना जनंग इं विग्रहते से वांगे चल टेंशन आटा टेंशन इनकी टेंशन नया टेंशन नया कुशन चिना चिना कार्य उप मिग यूस उप चपल कार्य टेंशन आटर कुछ उशार उशार विश्वास 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 आम पदरकूड़ा पदरिया कार्यम पड़चरकमा पिंग पड़ी स्कूल को केटकें स्कूल चली पदरिय कार्यम सेलिका आम ते पदरा प्रेज़ द लॉर्ड विश्वासिये नी पदरादे विश्वासिये नी कलंगादे विश्वासिये नी पदरादे विश्वासिये नी कलंगादे विश्वास का नीरिमान इंदु पिळैपान विश्वास का नीरिमान विश्वास उल्वे विश्वास விசுவாசிக்கிறவன் பதறான் ஹalleluya 40 ஆண்டுகள் பொறுமையுடன் காத்திருக்க வேண்டியது ஒரு அவசியம் இருந்தது ஆனா என் வேதம் சொல்லுகிறது எவனெல்லாம் அவசரப்பட்டானோ அவன் செத்துப்டானான் சாப்பிறதுல கூட அவசரம் இறைச்சி வேணும்னு கேட்டான் பாருங்களேன் அவசர அவசரமா அவதியா சாப்பிட்டான் பாருங்க சரி கிடைச்சதே பொறுமையா சாப்பிடலாம் அப்படினு அழகா சாப்பிட்டவன் எல்லாம் என்னாச்சு அப்படியே அவசர அவசரமா சாப்பிட்டான் பாருங்க என்னாச்சு இதெல்லாம் தொண்டையில நின்னுச்சு ஹalleluya நீ கேக்குற ஆசீர்வாதங்கள் எல்லாம் என் தேவனாய் கர்த்தர் கொடுப்பார் ஆனா அது நீ என்ன செய்யணும் அத பொறுமையா காத்திருந்து பொறுமையா எடுத்து அத பொறுமையா அனுபவிக்க என்ன செய்யணும் நீ கவனமா இருக்கணும் ஐயோ வேற யாரை எடுத்துப்ப அப்படி இல்ல உனக்கு கொடுத்தது உனக்கு தான் அத விசுவாசி அத விசுவாசம் உனக்கு எனக்கு கொடுத்தது எனக்கு தான் அப்படிங்கற அந்த அந்த சத்தியம் உனக்கு தெரியணும் பாத்துக்கங்க பக்கத்துல இருந்த காடையெல்லாம் எடுத்துப்பான் எல்லாம் எடுத்து அப்பலாம் அந்த ஒரு வெறியில சாப்பிட்டான் பாத்தீங்களா अपे अब निका वाले ये काड़ का
தலை எல்லாம் அப்படி அழகா அப்படி கடிச்சு மாணிக்க அப்படியே அப்படியே போயிட்டான், காணாமல் போயிட்டாருங்க எல்லாம். இது ஒருவேளை வேடிக்கையாக இருந்தால் கூட ஆவிக்குரிய எச்சரிக்கை. தன்னுடைய பிள்ளைகளுக்கு எதை எப்படி எங்கே கொடுக்கணும் தேவநாயகத்தை தீர்மானம் பண்ணியிருக்கிறார். இதை கேட்டு வாங்கி சாப்பிட்டான். நாங்கள் அங்கே இருந்தாலாவது நாங்கள் கொமிட்டி சாப்பிட்ருப்போம், என்ன சாப்பிட்ருப்போம், பூண்டு சாப்பிட்ருப்போம், வெங்காயம் சாப்பிட்ருப்போம், அது சாப்பிட்ருப்போம், இது சாப்பிட்ருப்போம். அவனை பாவத்தை போட்டு தொல்லை பண்ணிட்டானுங்க. இன்றைக்கி நாங்கள் வந்து எங்களால் வந்து எண்மி சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்படின்னு ரைட்டு பார்த்தாரு. எண்மி தானே வேணும். ஒரு லேசாக ஒரு கீழ் காற்று அனுப்பிச்சு காடைகளெல்லாம் வந்து குமிச்சு இஷ்டத்துக்கு சாப்பிடுனா அப்போ சாப்பிடு, விசுவாசம் இல்லை, இப்போ சாப்பிடுவோம், அப்புறம் வேணும் கேட்டால் ஆனர் கொடுக்க போகிறாரு. ஆமாம் தானே? இவன் சாப்பிட்டது இல்லாமல் அவனுடைய பாக்கெட்டில் ரெண்டை திரிஞ்சிருப்பான் அப்படிலாம் எல்லாமே அது வந்து வேஸ்ட்டாக இப்போ தெரியாது. அது திரும்ப எடுக்கிறது கூட நம்ம இருக்க போகிறோன்ட்டு தெரியல அவனுக்கு. அப்படி அவதிவதியாக இருந்தான் பார்த்தீங்களா. எதுக்கு சொல்ல வர்றேன், அவன் பயணம் என்ன ஆயிடுச்சு, ஃபெயில் ஆயிடுச்சு, இடையிலேயே காணாமல் போயிட்டான். அவர் யார், அவர் என்னைக்கு இந்த ஜனங்கள் கிளம்புனாங்களோ அன்னைக்கு அவர் கூட வர்றாரு. மோசே தான் சொல்லிட்டானே, நீர் இல்லாமல் நாங்கள் அங்கே போக மாட்டோம், நான் அவன் கூடவே வர்றேன். எப்படி வர்றேன், நான் மேகஸ்தம்பமாக வர்றேன், அக்னி ஸ்தம்பமாக வர்றேன். அவர் கூடவே இருக்கிறார், கேட்குறதெல்லாம் கொடுக்குறாரு, செங்கடலை பிளக்குறாரு. மாறா மதுரமாக மாறுது. கண்மலையிலேருந்து தண்ணீர் குடிக்கிறாங்க, என்னென்ன அதிசயங்களாம், கண்கூடாக பார்க்குறான். எல்லாத்துலேயும் அவசரம், அப்பவும் அவதி. கடைசி வரைக்கும் பாருங்களேன், அங்கே போனால் அங்கே ஒரு கண்ணுக்குட்டி செஞ்சுட்டு வந்துட்டான். இதெல்லாம் யார், இதுதான், இதுதான் இன்றைக்கி சபைக்குள்ளேயும் அதுபடி தான். அந்த ஜனங்களோடு இருந்தாங்கல்ல, இன்றைக்கி அதே ஜனங்கள் கூட பயணம், நம்ம கூட பயணிக்கிறேன், நம்ம தான் கவனமாக பயணிக்கணும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னோட ஆராதிக்கிறேன் தேவனுடைய ஜனமே, நீ தான் கவனமாக பயணிக்கணும். ஆவிகளை பகுத்தறியத்தக்க ஞானம் உனக்கு வேணும். ஆண்டவர் கூடவே தான் இருந்தான் யூதாஸ். ஆண்டவருக்கு எப்படி தெரியும், நீங்கள் அந்த இதெல்லாம் நீங்கள் தியானிக்கவே பாருங்கள். 11 சீஷர் என்ன சொல்கிறான், ஆண்டவரேன்னு சொல்லுவான். இந்த ஒரு ஆள் மட்டும்தான் ரபின்வான். ரபினா என்ன அர்த்தம் தெரியுமா, போதிக்கிறவர், எனக்கு டீச்சராக இருக்கிறீங்க. அவன் ஒருத்தன் ஆவி மட்டும் வித்தியா, இன்றைக்கி எத்தனையோ பேர் அப்படி தான் இருக்கீங்க. வித்தியாசமாக பார்வை வித்தியாசம், நடக்க வித்தியாசம், எண்ணங்கள் வித்தியாசம். தேர் போய் சேராது, மாற்றிக்கணும், நாம மாறிக்கணும். இதை யாரும் யாரும் குறை சொல்லக்கூடாது. என்ன செய்ய, நீ உஷாராயிடணும், நீ போய் லாக் ஆகிட்டு. நான் என்ன செய்யறது, சகோதரனாயிடுச்சே, சகோதரி ஆயிடுச்சே, ரைட்டு, உன்னால் நான் கேட்டேன், என்னால் நீ கேட்டேன், அதுகளெல்லாம் இருக்கக்கூடாது, சொல்லக்கூடாதுன்னு தான் ஆண்டவர் உனக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுக்குறாரு. கவனமாயிரு, நீ பொறுமையாக காத்துரு. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், கொடி செடி. நான் அடிக்கடி ஞாபகப்படுத்துறது அதுதான், கொடி கொடியோடு இணைந்திருக்கிறதில்ல, செடியோடு இணைந்திருக்கணும். அதுதான் அந்த செடியில் இருக்கிற சத்துவத்தின் வல்லமையை பெற்று அது தன்னும் நல்லா வளர்ந்து அது அப்படியே பூவாகி காயாகி கனியாகி பலன்களை கொடுக்கும், ஆவிக்குரிய கனிகளை கொடுக்கும், பலனை கொடுக்கும். பிரைஸ்லா. அதனால் ஆண்டவருக்கும் உனக்கு இருக்கிற தொடர்பு, ஆண்டவருக்கும் உனக்கு இருக்கிற கனெக்ஷன், அதை மட்டும் நீ கரெக்டாக நேர்த்தியாக வச்சுக்க. ஹல்லேலூயா. நீ நினைக்கிற ஐயோ அவங்க என்ன நேசிக்கிறாங்க, அது வேஸ்ட்டு. இப்பதானே பாடணும், உலகம் மாயை எல்லாம் மாயை உணர்ந்தே உணர்ந்து கொண்டே, உலகம் மாயை எல்லாம் மாயை உணர்ந்தே உணர்ந்து கொண்டே, உறவு பாசம் குப்பையன் வருது உண்மையின் பின்புடனே, உறவு பாசம் குப்பையன் வருது பாருங்க. இந்த வனாந்தர இந்த பிரயாணத்தில் அவசரப்பட்டவன் எல்லாம் போயிட்டானா, ஆனால் யோசுவாவும் காலேபும் பொறுமையோடு காத்திருந்தாங்களாம். இந்த யோசுவா இந்த காலேபு
அவங்க சீன்லயே வந்திருக்க மாட்டாங்க பாருங்க எவ்வளவு பொறுமையா அப்படியே மறைவா நிழல்ல அப்படியே முந்திரி கொட்டை மாதிரி முந்தாம அப்பலாம் யார் இருந்திருப்பா மீரியாம் பேர் தான் இருக்கு ஆரோன் பேர் தான் இருக்கு ஆனா ஆண்டவரே சொல்லிட்டாரு உங்களுக்கு வாயா இருப்பா மக்களே மோசே உனக்கு யாரு வாயா இருப்பா ஆரோன் வாயா இருப்பா மீரியாம் தன்னுடைய சகோதரி தீர்க்கதரிசி எல்லாம் இருந்தாங்க ஆனா எல்லாம் என்னாச்சு காணல இன்னைக்கு அப்படி ஆண்டவர் பாருங்க எல்லாம் சீசர்கள் எத்தனை பேர் இருந்தாங்க நம்ம வெள்ளிக்கிழமை நம்ம தியானிச்சோம் அந்த சிறேனே ஊரான சீமோன் அவன் பேர் எங்க இருந்து எங்க வந்துச்சு அந்த சிலுவை யாத்திரையில ஃபாலோ பண்ணி கூட பக்கத்துல நெருக்கத்துல இவ்வளவு போராட்டத்தின் மத்தியில அவன் எவ்வளவுக்கு நேசித்திருப்பானால் அந்த சிலுவை சுமந்து போகிற நேரத்துல அந்த பக்கத்துல அவன் போய் அவருக்காக அவன் ஒருவேளை வழக்காடி இருப்பான் அந்த ரோம அந்த சேவகர்கிட்ட போர் சேவகர்கிட்ட என்ன செய்வான் வாக்குவாதம் பண்ணியிருப்பான் நீ தூக்குடா சிலுவேன்னு இருப்பான் அவன் அழகா அவதையும் என்ன செய்திருப்பான் சுமந்து இருப்பான் பாக்கியவானா இருக்கான் அன்னைக்கு வேதத்துல இடம் பெற்று இருக்கிறான் மறைமுகமாய் இன்னைக்கு 11 சீசர்கள் ஆள காணும் ஒருத்தன் ஆட்டோமேட்டிக்கா செத்து போயிட்டான் 11 பேர் இருந்தான்ல எங்க அவன் எங்கேயாவது வரானா இடையில ஆனா எத்தனை பேர் இன்னைக்கு மறைமுகமா பிரைஸ்லா அன்னைக்கு சத்திரத்தில் நல்ல சமாரியனை குறித்து பாருக்கிறான் அந்த நல்ல அவன் பார்த்தீங்கன்னா பாருங்க சத்திரத்தில் போய் என்ன செய்யறான் அந்த குத்துயிரும் குலையருமாய் கிடந்தவனை கொண்டு போய் அவன் யாரான் ஆண்டவர் சீசரா இருந்தவன் மறைமுகமான இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவரை நேசிக்கிறாங்க வெளியே தெரியல அதே போலதான் அந்த யோசுவாவும் காலேபும் அழகா மறைந்து இருந்து அவங்களுக்குள்ள ஒரு தீபம் எரிந்து கொண்டே இருக்கிறது அப்படிப்பட்ட தீபங்கள் இன்னைக்கு எரிந்து கொண்டிருக்குமானால் அந்த உன்னுடைய ஜீவ பயணத்துல என் தேவன் நேத்தியாய் இவனை கொண்டு போய் சேர்ப்பார் உன் வாழ்க்கையில சமாதானம் இருக்கும் உன் குடும்பத்துல சமாதானம் இருக்கும் உன்னை சார்ந்தவங்க சமாதானமா இருப்பாங்க உன்னோட ஐக்கியப்பட்டு இருக்கிறவங்க சமாதானமா இருப்பாங்க உனக்கு முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் சமாதானமா இருப்பாங்க இதெல்லாம் எவ்வளவு ரகசியங்கள் தெரியுமா உங்களுக்கு என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனமே நீ தேவனிடத்தில் ஒப்புரவாக ஹல்லேலூயா இந்த மேசியாவாக வரப்போகிறவரை கர்த்தர் ஏதேன் தோட்டத்தில் வாக்கு பண்ணினதை போதிலும் அவரை பெற்றுக்கொள்ள கிட்டத்தட்ட 4000 ஆண்டுகள் இந்த மனுக்குலம் காக்க வேண்டி இருந்தது ஹல்லேலூயா ஆனால் ஸ்திரியின் வித்தானவர் இந்த உலகத்துக்கு வரும்பொழுதோ ப்ரைஸ் தி லார்ட் சத்துருவின் தலையை நசுக்கி நமக்கு விடுதலையை கொடுத்தாரே பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் நமக்கு கொடுத்தாரே பழக நம்ம பாடினோமே சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார் ஹல்லேலூயா சபையோரே துதி சாற்றுவோம் என்று சொல்லி பாடினோமே சாவ நோய சாவெல்லாம் சாவையே மேற்கொண்டு பாருங்களேன் அதான் ஆண்டவர் சொல்றாரு என்னை விசுவாசிக்கிறவன் அவன் மரித்தாலும் பிழைப்பான் அப்ப சாவு இல்லைன்னு அர்த்தம் ஹல்லேலூயா நானும் 2 முறை மரண விளிம்புக்கு போயிட்டு வந்தேன் பயமே இல்லை பயப்படவே இல்லை காரணம் அவ்வளோதான் காலம் அவ்வளோதான் ரைட்டு பாய் அவ்வளோதான் அதுக்கு மேலே என்ன செய்ய முடியும் நம்ம அவ்வளோதான் காலங்கள் அவர் கையில் இருக்கு குறிக்கப்பட்டிருக்கிறது ஆமாம் நான் கேட்டதெல்லாம் ஒன்று தான் கொஞ்ச நாள் விட்டீங்கன்னா கொஞ்சம் நான் என்ன செய்வேன் உமா ஆராதிப்பேன் இல்லை நான் அங்கே வந்து ஆராதிக்க போகிறேன் தாவீது குயரில் நான் தான் இருக்க போகிறேன் எனக்கு தாவீத ரோல் மாடலாக வச்சுருந்தேன் ஆராதிக்கிறது துதியில் ஹல்லேலூயா எனக்கு அது அந்த ரோல் மாடலை நான் போய் தாவிதிட்ட சொல்லுவேன் எனக்கு தலைவரே நீங்கள் தான் எனக்கு ரோல் மாடல் என்னை பார்த்தோன்னே ஒருவேளை வாரி அணைச்சி கொள்வான் என் விசுவாசம் தான் சொல்லுது காரணம் ஏன் தெரியுமா அந்த தெய்வீக பிரசன்னம் தெய்வீக மகிமை ஹல்லேலூயா நமக்கு என்ன இருக்கு முத்திரையாய் அடையாளமாய் தேவன் நடத்துவார் அவர் கொண்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுவார் புரியுதா உங்களுக்கு தாவிதிட்ட நான் போய் இன்ட்ரடியூஸ் ஆக தேவையில்லை ஆண்டு கொண்டு போய் தாவிது உன் பேரை சொல்லி தான் காலத்தை ஓடிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு ஒருவேளை ஆண்டவர் என்ன அந்த தாவிதுகிட்ட இன்ட்ரொடியூஸ் பண்ணுவார் ஹல்லேலூயா அதுதான் விசுவாசம் வாழ்க்கை இருக்கிற வரைக்கும் அவருக்காக கிடையாது என்ன செய்யலாம் செய்யலாம் இருக்கிற வரைக்கும் நம்ம அவருக்கு அடையாளமாக இருக்கலாம் அதுதான் இந்த ஊழியத்தை இவ்வளோ தூரம் வைராக்கியமாக செய்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு காரணமே அதுதான் அதெல்லாம் உங்களுடைய ஒத்துழைப்பு தான் உங்களுடைய ஜெபம்தான் ஹல்லேலூயா ஆமாம் இதில் எங்களுடைய பங்கு இல்லை இது உங்களுடைய பங்கு மிகுந்த ஒரு ஆதரவாக இருக்கிறது ஆமேன்னு சொல்லுங்களேன் நீங்கள் எல்லாம் ஜெபிக்கிறீங்க இந்த ஊழியத்துக்காக எங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிற மிகுந்த எங்களுக்கு ஒரு சந்தோஷம் எங்களுக்கு பலனை கொண்டு வருகிறது
எங்களுக்கு இன்னும் விசுவாசத்துல உங்களை நடத்தக்கூடிய ஒரு ஆவிக்குரிய ஞானம், ஆவிக்குரிய பலன், ஆவிக்குரிய வழிநடத்துதல், ஆவிக்குரிய ஆலோசனை என் தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமா, அப்போஸ்தலர்கள் 1:5 வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். காத்திருங்கள் என்று கட்டளையிட்டதற்கு என்ன செய்தாங்க தெரியுமா? அவங்க எல்லாம் 120 பேரும் மேல்வீட்டு அறையில காத்திருந்தாங்க, ஒருத்தனை கூட விடலைங்க. ஆவியானவர் அவங்களை அப்படியே நிரப்பினாராம். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஆவியின் வரங்களை, ஆவின் கனிகளை, கிருபைகளை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நீங்க தேவ சமூகத்துல காத்திருங்க, நீங்க பாக்கியவானா இருப்பீங்க. அல்லேலூயா. அப்பொழுது அளவற்ற பரிசுத்த ஆவியின் வல்லமையும் அபிஷேகத்தையும் அந்த ஜனங்கள் பெற்றுக்கொண்டாங்க. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவடைய ஜனமே, உன் வாழ்க்கையில் உங்கள் வாக்குத்தத்தங்கள் நிறைவேற நீ காத்துரு. 2 Corinthians 1:20 அப்படியாய் சொல்லுகிறது, தேவடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கள் எப்படி இருக்கிறது ஆமென்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது. Romans 4:21 மட்டும் வாசிங்க. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார் என்று, நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி, முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி, தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான், விசுவாசத்திலே வல்லவனானான். நீங்களும் விசுவாசத்திலே வல்லவர்களாய் மாறும்படி நீங்க அந்த அனுபவத்துக்குள்ள இன்னைக்கு என்ன செய்யுங்க, உங்களை நீங்க ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற அந்த வாக்குத்தத்தத்தை, எனக்கு அந்த வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற என் தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று நான் முழு நிச்சயமாய் அவரை நம்புகிறேன் என்று உன் ஆத்துமா, உன் ஆவியில நீ சொல்லு. நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்துல வல்லவனாவதற்கு நீ உன்னை நீ ஒப்பு கொடு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களோடு கூட இடைபெறுவாராக. இப்பொழுது ஒரு ஈஸ்டர் செய்தியை நான் ஞாபகப்படுத்தி விட்டு உங்களுக்கு சரியான நேரத்தில் உங்களை நான் வீட்டுக்கு அனுப்பிடுவேன். 1 Corinthians 15 வாசிங்க. 55-57. மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே, நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இயேசு உயிர்த்தெழுந்தார், மரணத்தையும் பாதாளத்தையும் சாத்தானையும் ஜெயித்து அவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. ஆமா, நம்ம ஒவ்வொருவருக்கும் இந்த உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை கொடுக்கும்படி தான் என் தேவனாகிய கர்த்தர், அவர் உயிர்த்தெழுந்தவராய் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆனபடினாலே மரணத்தின் முதுகெலும்பை தட்டி அவர், மரணமே உன் கூரேங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று அல்லேலூயா வெற்றி முழக்கமிடுகிறத நாம் இன்னைக்கு பார்க்க முடியும். அல்லேலூயா. இயேசு தேவனுடைய கிருபையினாலே நம் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தார். அந்த நிச்சயம் நமக்கு வேணும். எனக்காகத்தான் ஆண்டவர் இந்த மரணத்தை ருசி பார்த்தார். எனக்காக அவர் இந்த உலகத்துக்கு வந்தார், என்னை மீட்டெடுக்கும்படி தான் வந்தார். எனக்காகத்தான் அவர் பாடுகளை சகித்தார். எனக்காகத்தான் சிலுவையில் அறையப்பட்டார். எனக்காகத்தான், ஆமென், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். எனக்காகத்தான் இப்பொழுது உயிர்த்தெழுந்து எனக்காக இப்பொழுதும் இன்றைக்கும் ஜீவிக்கிறார் என்கிற அந்த நிச்சயத்தோடு இருக்கும் பொழுது நிச்சயமாய் அந்த ஜீவனுள்ள தேவன் உனக்கு வைத்திருக்கிற நன்மைகளை நீ சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆமேன். அல்லி, அதான் விசுவாசம். அவர் மரணத்தை உச்சரித்தார் என்று Hebrews 2:9 நம்ம பார்க்கிறோம். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு. மரணத்தை போதும், மரணத்தை என்ன செய்தாராம், ஆண்டவர் என் பிள்ளைகளுக்காக பரவாயில்ல நான் இந்த பாடுகள் பாடுறேன். அதுதான் ஒரு தகப்பனுடைய ஒரு உள்ளம். அல்லேலூயா. அப்போ அந்த அசுரன்ஸ் நமக்கு வேணும். எனக்காக என் ஆண்டவர் என்ன செய்தார், என் மரணத்தை ருசி பார்த்தார். மரணத்தின் அதிபதியாகிய பிசாசானவனை தன்னுடைய மரணத்தை என்ன செய்தார், மரணத்தினால அழித்தார். மரண பயத்தினால அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் என் தேவனாகிய கர்த்தர் விடுதலை பண்ணினார். நீங்க இன்னும் எழுதி வச்சுக்கோங்க, 2:15 எபிரேயர்ல. நீங்க அதை வீட்டில் போய் நீங்க அதை தியானிக்கலாம். எல்லா வேதனையிலும் ஒரு கொடிய வேதனை என்ன, இப்படிப்பட்ட மரணம் தான். அல்லேலூயா. இந்த மரண வேதனை ரொம்ப கொடிய வேதனையாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். 1 Corinthians 15:26 வாசிங்களேன். பரிகரிக்கப்படும் கடைசி சத்ரு தான் இந்த மரணம். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ தம்முடைய உயிர்த்தெழுதலின் மூலமாக இந்த மரணத்தின் கூரை முறித்து நமக்கு ஒரு ஜெயத்தை, ஒரு வெற்றியை நம்முடைய வாழ்க்கையில் தந்திருக்கிறார். அல்லேலூயா.
இனி மரணம் நம்மள என்ன செய்யதா மரணம் நம்ம பயமுறுத்தலாம் மரணத்து குறித்த பயம் இல்லையா நீ சொல்லணும் பயம் இல்லையே எனக்கு பயம் இல்லையே பயம் இல்லையே மரண பயம் இல்லையே பாடணுமா வேணாமா எங்க பயந்துட்டீங்க ஐயா என்ன இப்படி சொல்றாரு ஐயா சாவுனா எனக்கு பயம் பவுல் சொல்றாரு சாவு எனக்கு ஆதாயம் ஹalleluya பிரைஸ் தி லார்ட் ஆமா எனக்கு அது ஆதாயம்னு சொல்றாரு அப்ப உண்மையில உண்மைதானே சொல்றாரு அவரு ஹalleluya மரணம்னே பயப்படாதீங்க நமக்கு மரணமே இல்லையா இங்க இல்லனா பரலோகத்துல ஒரு வாழ்க்கை இருக்கு இங்க இல்லனா அங்க அப்படினு ஒரு முடிவு பண்ணிக்கங்க ஆமா தானே ஆமா பயந்துறாதீங்க நீங்க இப்பவே பாதி பயத்து கொண்டு வந்துட்டீங்கல பயம் ஆமா பயம் இருக்க கூடாது யோபு சொல்றான் என் வாழ்க்கையில எனக்கு பயந்த காரியம் எனக்கு நேரிட்டதுன்னு சொல்றான் நீ எதெல்லாம் பயப்படுறியோ அதெல்லாம் உனக்கு வந்து சேரும் அதனால வரக்கூடாது அதனால தான் ஆண்டவர் ஆவியானவர் சொல்கிறார் நான் பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை நான் கொடுக்கிறேன்னு சொல்றாரு அப்ப அந்த தெளிந்த புத்தியுள்ள ஆவி நமக்கு இருக்குங்கிறத நம்ம அடிக்கடி என்ன செய்யணும் அதை ரெஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கணும் அதை நான் நம்ம என்ன செய்யணும் அதை நம்ம உணர்ந்து கொண்டே இருக்கணும் இப்படி ஒரு அனுபவம் நமக்கு இருக்குமானா அநேகரை பலப்படுத்தி கொண்டே இருப்போம் பயமுறுத்த மாட்டோம் சிங்கம் புலி கரடின்னு சொல்லவே மாட்டோம் அது ஒன்றும் இல்லை அது சும்மா சாதாரணம் அது ஒன்றை கண்டு பயந்து ஓடும் ஹல்லேலூயா ஏன்னா மரணத்தின் அதிபதி சாத்தான காலையே போட்டு நசுக்கிட்டாரா நம்ம ஆண்டவர் அப்போ அந்த அதனுடைய பிள்ளைய அந்த அதிகாரத்தை நமக்கும் கொடுத்துட்டாராம் அப்போ ஏன் பயப்படணும் நீங்கள் ஹல்லேலூயா ஐயா சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கு என்னையா இந்த மாதிரி சொல்லிட்டீங்களே அப்படின்னா விசுவாசம் கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு அதிகாரத்தை ஆண்டவர் அப்படி கொடுத்துருக்கிறார் விசுவாசியங்கள் ஹல்லேலூயா ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு யோவான் 11 அதிகாரம் 25-26 வாசிங்க அங்க சொல்றாரு இயேசு அவளை நோக்கி நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ என்றென்றைக்கும் மரியாமலும் இருப்பான் அவனுக்கு சாவே கிடையாது என்றாரு ஆண்டவர் சொல்றாரு நான் சொல்ல அவரை விசுவாசிக்கிறவனுக்கு சாவே கிடையாதான் ஆமேன் எவ்வளவு பெரிய வார்த்தை ஆண்டவர் சொல்லிட்டு இருக்காரு பாருங்களேன் சொல்லும்போதா கொஞ்சம் தைரியமா போல்டா சொல்லுங்களேன் அப்பயாவது உங்களுக்கு சாவு உங்களை காத்து பயந்து போட்டோம் பிசாசு உங்களை கண்டு பயந்து போட்டோம் உன் சூழ்நிலை உன்னை கண்டு பயந்து போட்டோம் உன் தரித்திரம் உன்னை கண்டு பயப்படட்டும் நீ அதை கண்டு பேச பார்த்துக்க மரத்தையே நீ பேசும்போது உன் தரித்திரத்தை பார்த்து நீ பேச பழகணும் தரித்திரமே நான் உன்னை கடிந்து கொள்ளுகிறேன் அல்ல என் வியாதியை பார்த்து சொல்லு என் வியாதியே என்னை பலவீனப்படுத்துகிற பொல்லாத ஆவியே நான் உன்னை சபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் எதை சொன்னாலும் எதை யார் நாமத்தில் அதை மறந்துடக்கூடாது நம்ம நாமம் வேஸ்ட்டு நம்ம பேரெலாம் வேஸ்ட்டு அதனால் அதில் ப்ரீஃபிக்ஸு ஆண்டவுடைய நாமம் ஆமேன்னு சொல்லுங்களேன் அவருடைய நாமத்தில் அதுதான் சொல்கிறேன் ஏன் நாமத்தில் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன்னு சொல்கிறார் அதுதான் வார்த்தை இதெல்லாம் நீங்கள் இந்த வார்த்தைகளை நீங்கள் என்ன செய்யணும் உணர்ந்து வச்சு விசுவாசத்தோடு அவர் நாமத்தில் நீ எதை கேட்டாலும் செய்வேன்னு சொன்னவர்கிட்ட நீ கேட்டு பழகு ஆமேன் ஹல்லேலூயா ஆமாம் உயிர்த்தெழுதலை நம்பிக்கை கிறிஸ்தவ மார்க்கத்தில் ஒரு முதுகெலும்பு மாதிரி ஒரு மனுஷனுக்கு ஒரு தண்டு முதுகு தண்டு வளம் எப்படி எவ்வளவு ஒரு மெயினானதோ பாருங்களேன் முதுகு தண்டு இல்லைன்னா இன்றைக்கி நம்ம என்ன செய்ய முடியாது நிற்க முடியாது அதுபோல தான் அந்த கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு இந்த உயிர்த்தெழுதல் எதை ஒப்பிடுகிறாங்க ஒரு முதுகெலும்பை போகிறது இது ஒரு விசுவாசம் காரணம் உயிர்த்தெழுதல் இருக்குங்கிறதுக்கு அடையாளம் யார் நம்முடைய ஆண்டவர் ப்ரைஸ் தி லார்ட் ஆமாம் இந்த உயிர்த்தெழுதலினாலே புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கம் நமக்காக திறக்கப்பட்டிருக்கிறது என்கிற நிச்சயம் ஹல்லேலூயா ஆமாம் அந்த உயிர்த்தெழுந்த இயேசு இன்று பரலோகத்தில் மகா பரிசுத்த அந்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்கிறார் என்கிற நிச்சயம் அப்போ அவரு சொல்றாரு நீங்களும் என்னோட இருப்பீங்கன்னா நாமும் ஒரு காலத்தில் என்ன செய்வோம் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள அவரோடு கூட நியாய தீர்ப்பு வரும்போதே அவர் கூட நாமும் நிற்போமா என் பிள்ளைங்க என் கூட இருப்பாங்கிறாரு நீங்க அப்போ சாதாரண நீங்க நினைக்கிறீங்க தர டிக்கெட் நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க ஹல்லேலூயா அவர் நியாயாதிபதியா அவர் நியாயம் விசாரிக்கும் பொழுது நீங்க ரைட் அண்ட் லெஃப்ட்ல அப்படி உட்காந்துருப்பீங்களா இப்படிலாம் நினச்சா நீங்கள் சும்மா இருக்க முடியுமா எவ்வளவு பெரிய ஆட்கள் நீங்கள்
ஆனா இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாத மாதிரி 50 ரூபாய் காணாம போட்டு தேற மாதிரி புசு புசு முழிச்சு உட்கார்ந்திருக்கீங்க. நீங்க யாருன்னு தெரிஞ்சீங்கன்னா நீங்க எப்படி இருப்பீங்க? கம்பீரமா ராஜா மாதிரி இருப்பீங்க. ஹல்லேலூயா. நீங்க ஆலயத்துக்கு வரும்போது கூட சும்மா அப்படியே கம்பீரமா வர ராஜா மாதிரி வாங்க, ராஜாத்தி மாதிரி வாங்க. கல்யாணத்துக்கு போகும்போது எப்படி எல்லாம் வரான், ஆனா ஆலயத்துக்கு ரொம்ப பரிதாபமா வர்றான். ஆண்டவர் பரிதாபப்படணுமா? அவர் உன் வெளித்தோட்டத்தெல்லாம் பார்த்து அவர் மயங்கிறது இல்லை. உள்ளியந்திரங்களை ஆராய்கிற தேவன், மனிதன முகத்தை பார்க்கிறான் என் தேவன், உள்ளங்களை பார்க்கிறவர். ஹல்லேலூயா. ஆமா, உன் வைப்ரேஷன் அவருக்கு தெரியும். உன் உள்ளத்திலிருந்து புறப்படும் அறிந்திருக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவரை பின்பற்றுகிற ஒவ்வொருவருக்கும் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள என்ன செய்து அந்த பிரவேசிக்கும்படியான வாசலை என் ஆண்டவர் திறந்து வச்சிருக்கிறார். ஆமே. அப்படி இல்லாமல் நமக்கு அந்த வார்த்தையை சொல்ல மாட்டார். ஏன்னா என் பிதாவின் இடத்துல அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லைன்னா நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், மக்களே, நான் உனக்குன்னு உன்னை ஆயத்தம் பண்ணும்படியாய்த்தான் நான் முன்ன போகிறேன், நீ வா, ஃபாலோ மீ. யாருக்கு இந்த வார்த்தையை சொல்கிறாரு? எனக்கு தான் சொல்கிறாரு, நீ அதை சுதந்திரித்துக்கொள். மற்ற எல்லா மார்க்க தலைவர்களும் இன்றைக்கி பூமியிலிருந்து எல்லாம் மறித்து போனாங்க. எல்லாத்துக்கும் என்ன, அவ்வளோதான். ஆனால் இவங்க பூமியிலிருந்து உருவானவர்கள், மனுஷனிடத்திலிருந்து உருவானவர்கள். ஆனால் இவர் அப்படி இல்லை. இவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவர், திரும்ப பரலோகத்துக்கு போனார், அவ்வளோதான். இவருக்கும் மற்ற தலைவர்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் அதுதான். ஹல்லேலூயா. அதனால தான் அவர் பரலோகத்துக்கு அவர் போனார். ஆனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த இயேசு கிறிஸ்து இந்த மரணத்திலிருந்து முதற் பலனாக, உயிர்த்தெழுதலின் முதற் பலன் இயேசு. அதை நமக்கு என்ன செய்கிறார், முன்மாதிரியாக வைத்திருக்கிறார். அப்போ நமக்கு உயிர்த்தெழுதல் நமக்கு இருக்கு. அவர் வரும் நாளில் கர்த்தருக்குள் மரித்தவர்கள் என்ன செய்வாங்க, முதலாவது எழுந்திருப்பார்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நேற்று என்கிட்ட ஒரு சகோதரர் அங்கே கேட்டார், ஐயா ரெண்டு கல்லன் தொங்கினாயா, அதில் ஒரு கல்லன் மேலே போயிட்டான், இன்னொரு கல்லன் எங்கேயா போயிருப்பான், அது எனக்கு தெரியல, கேட்டாங்க. அந்த மாதிரி அது நியாய தீர்ப்புன்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி எப்படி நான் நியாய தீர்ப்பு யாருக்கு, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், கிறிஸ்துவுக்குள் இருந்த கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறவங்களுக்கு தான். மற்றவனை குறித்து அங்கே பேசப்படலை. அப்போ ஒரே வார்த்தை வேற ஒன்றும் கேட்கலை, யூதாஸ் எங்கே இருப்பாருன்னு முடிஞ்சு போச்சு கதை. ஒரே வார்த்தை தான் சொன்னேன் அவர்கிட்ட, காரணம் அவரு புரியல அவருக்கு, யூதாஸ் எங்கே இருப்பார் அப்படின்னு. ஆமாம், லிஸ்டில் சேர்த்துக்கங்க. ஏன்னா அவன் சொல்கிறான்ல, டேய் நீ தான், அதாவது நாம தான் சிலுவைக்கு பாத்திரவான்கள். இந்த மனுஷன் ஒரு பாவம் அறியாதவர், இவரை சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க, ஆனால் அவரை நீ கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் பரியாசம் பண்ணுறியே, கொஞ்சம் கூட உனக்கு பயமே இல்லையான்னு சொல்லி அவன் கேட்குறான்ல. அவன் உண்மையான மனுஷன் தானே? அவன் நம்மளை மாதிரி விசுவாசியாக தான் இருப்பான். உண்மையில் ஒழுங்காக சர்ச்சுக்கு போகிறவனாக இருந்திருப்பான். ஏன்னு அவன் பக்கத்து தெருவில் போகும்போது மாப்பிள்ளை எங்கே வாண்டிருந்துருப்பான், கூப்பிட்டு போனோன்னு இவன் திருட போகிறான்னு தெரியாது. அப்போ போய் அந்த ஏன்னா அந்த மாப்பிள்ளையோட பழக்கம் இருந்துச்சு. யார் கூட பழக்கம் இருந்துச்சு, இந்த தேவையில்லாத மாப்பிள்ளையோட, உலகத்தில் இருந்த மாப்பிள்ளையோட கொஞ்சம் பழக்கம் இருந்ததுனால அது வரைக்கும் நல்ல பயலாக இருந்தான். அப்படி தான் இருந்தேன். ஏன் விசுவாசம் தாங்க சொல்லுவே. ஏன்னா அவன்கிட்ட நல்ல கிரியை, நல்ல தீபம் அவனுக்குள்ள எரிந்து கொண்டு இருக்கிறது. நன்மை தீமை அறியத்தக்க அந்த ஆவியின் அபிஷேகம் அவனுக்குள்ள இருக்கிறது. அவன் அவள் தான் குற்ற மனசாட்சி, அவன் உள்ளத்தின் நிறைவு. அவன் வாய் பேசுது, அவன் சொல்கிறான் நாங்கள் தான் குற்றம் செஞ்சோம். அவன் சொல்கிறான் ரைட்டு, நான் நல்லவன் தான், நல்லவன் கேட்டால் இப்போ திருடி மாட்டிக்கிட்டான், நான் இது வரைக்கும் திருடன் இல்லை, இன்னைக்கின்னு போனேன் அவன் கூட, யார் கூட, அப்படி தான் நடக்கும். அன்னைக்கு மாட்டிட்டு முழிக்கும் போது தெரியும், உன்னால் நான் கேட்டேன், என்னால் நீ கேட்டேன்னு. இன்னைக்கு நான் என்ன சொல்கிறேன், நீ வந்தால் ஒன்று கலப்பையில் கை வச்சு திருப்பி பார்க்கக்கூடாது, புரியுதா? அந்த மாதிரி நீ அந்த மாப்பிள்ளை கூட எல்லாம் உறவு வச்சுருந்தீங்கன்னா என்ன ஆயிரும் தெரியுமா அவனுக்கு? அவன் அப்படி தான் கொடுப்பான். நான் அப்படி தான் நினைக்கிறேன். மாப்பிள்ள ஒரு நிமிஷம் வா கம்பெனி விடணும், போ வண்டியில் போகும்போது என்ன செஞ்சுருப்பான், சும்மா அவனை ஏற்றிட்டு போயிருப்பான். இவன் திருட போகிறதுன்னு அவனுக்கு தான் தெரியும், இவன் சும்மா கூட போயிருப்பான், இவனுக்கு வந்து சம்மந்தம் இருக்காது. ஆனால் யார் என்ன செஞ்சுருப்பாங்க, அங்கே போர்ச்சேவர்கள் ரோம பேரரசில் எனக்கு ரொம்ப கடுமையான சட்டம் இல்லை, அங்கே பிடிச்ச உடனே எல்லாம் திருட்டுக்கு என்ன அது, அவ்வளோதான். ரெண்டு பேரும் அப்படி தான் கல்லர்கள் தானே இருக்குது, திருட்டு பசங்க தான் சொல்கிறான். அவன் திருட்டு அவனுக்கு தொழில் இல்லை. இன்றைக்கி நமக்கு வந்து தொழில் இல்லை, ஆனால் எனங்க இருக்கு, தொழில்காரனை கூட வச்சுருக்கோம், மாப்பிள்ளை கூட இருக்காரு, அவனுக்கு பயம் இல்லை. ஆனால் நமக்கு பயம்,
என் வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு பயப்படுகிறவன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. அல்லேலூயா. அவருக்கு பயந்தவனுக்கு என் தேவன் சூழ பாளையம் இறங்கி அவனை பாதுகாப்பார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமா, எத்தனை சேனைகள் வந்தாலும் ஒரு சேனை எதிரே பாளையம் வந்தாலும் சுத்திடவே மாட்டே. ஒரு சேனை எதிரே பாளையம் வந்தாலும் சுத்திடவே மாட்டே. என்ற விசுவாச ஜீவியத்தில் நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகளை உடையவராய் இருக்கிறேன் என்று என் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே இந்த கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையின் மூலம் இந்த கோடிக்கணக்கான மக்கள் பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, நோயிலிருந்து, மரணக்கட்டுகளில் இருந்து இன்னைக்கு அநேகர் விடுதலை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள், பெற்றும் இருக்கிறார்கள், இனியும் பெறுவார்கள். ஹல்லேலூயா. ஒருவனும் கெட்டு போகக்கூடாது என்பதுதான் என் தேவனுடைய நீதியாக இருக்கிறது. அல்லேலூயா. மரணத்திற்கு அப்பால் உள்ள வாழ்க்கையை குறித்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு நமக்கு பரலோகத்தை குறித்து இருக்கணும், இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும். அல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் தேவனுடைய ஜனமே, முதலாம் ஆதாம் மரணத்தை கொண்டு வந்தார். அவரோடு நல்ல உறவினார் ஏதேனில் வச்சு நல்லா போஷித்து அவர்களோடு கூட அந்த பகலில் குளிர்ச்சியான வேளையில் அவங்களோடு கூட உறவாடும்படியாய் அந்த தோட்டத்தை உருவாக்கி அதில் தன் சாயலாய் தன்னுடைய பிள்ளைகளை உருவாக்கி அங்கே வைத்திருந்தார். அங்கே ஒரே ஒரு கனியை அங்கே வைத்திருந்தார். அங்கே தான் முதலாவது வார்த்தை சாவுன்னு வருது. அது அருமையாக அதை வாசிங்களேன். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். விருட்சத்தின் கனியை நீ புசிக்க வேண்டாம். புசிக்க வேண்டாம். அதை நீ புசிக்கும் நாளில், அங்க நீ புசிக்கிற நாள்ல சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். மரணம், சாவு அப்படிங்கிற வார்த்தை எங்க வந்தது? மனுஷனுடைய மீறுதல். இன்னைக்கும் நம்முடைய மீறுதல். இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் பாவத்துக்கு நம்ம என்ன செய்யறோம்? மறித்து கொண்டே இருக்கணும். அன்றைக்கு உருவானது தான் மனுஷனுக்கு அந்த மரணம் என்கிற அந்த வலி. அல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். ஆமா, 1 கொரிந்தியர் 15:21-22 வாசிங்களே. கிறிஸ்துவோ மரித்தோரில் இருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். நித்திரை அடைந்தவர்கள் என்ன செய்யறாரா? முதற் பலனானார். அல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுதலை குறித்து ஆமா இந்த வேதத்துல நாம பார்க்கிறோம். மரணம், ஒரு 7 வகையான மரணம் இருக்கு. அல்லேலூயா. அதனால 7 மரணம் மட்டும் என்னென்ன மரணங்கிறத சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்? முடித்துக்க போறோம். அப்படிதானே? அல்லேலூயா. முதலாவது ஒரு மரணம், எசேக்கியேலின் புத்தகம் 18:20 அங்கே சொல்லுகிறது. ஒரு மரணம், அங்க பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். ஆத்மா சாகும். பாவத்தின் சம்பளம் மரணம். இது என்ன மரணம்? ஆத்ம மரணம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, வீட்டில் போய் நல்லா தியானிங்க இதை. அல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். ஆமா, மனிதன் கட்டளையை மீறும் நாளில அந்த பாவம் தேவனை விட்டு நம்மளை என்ன செய்யுமா?
பிரித்தி விடும். அப்ப என்ன ஆயிடும்? மரணம் நமக்கு பக்கம் ஆயிடும். ஆண்டவர் நமக்கு தூரம் ஆயிடுவாரு. கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு? தேவன் நமக்கு பக்கமா இருந்தா மரணம் நமக்கு தூரம். அப்ப தேவன் நமக்கு தூரமா இருந்தா மரணம் நமக்கு பக்கம். மரணம்னு அப்படி பயந்து சாவம், பிரச்சனைய, பாடுகள், வேதனை, துக்கம், துயரம், சஞ்சலம், தவிப்பு எல்லாம் என்ன ஆயிடுதே? பக்கமா வந்துருது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? அப்படிய கரத்து நிலையில உன்னத மாணவர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லருடைய நிலையில தங்கணும். தங்குவான்னு அடுத்தவனை சொல்லிட்டு நம்ம கலந்துக்கிறது இல்லை. நான் தங்குவேன். ஆண்டவர் அதுக்காகத்தான் எனக்கு அந்த 91வது சங்கீதத்தை எனக்கு தான் கொடுத்துருக்காரு. அதான் தாவீது அருமையாகி சொல்றான், ஏன் தெய்வத்தை நீ தாவரமா கொண்டிருக்கன்னு சொல்லி சொல்றான். அப்படியேதான் அந்த வார்த்தை பார்க்கும்போது அதை இங்க ரசிச்சு பழகணும். ஏன் தெய்வத்தை நீ தாவரமா கொண்டிருக்க? Praise the Lord. Hallelujah. இது ஆத்தும மரணம். ரெண்டாவது ஒரு மரணம் ரோமர் 6:2 அங்க சொல்லுறது, அங்க பாவத்திற்கு மரித்த நாம் இனி அதிலே ஆமேன் எப்படி பிழைப்போம்? மாத்திரமல்ல, கலாத்தியர் 5:24 வாசிங்க. கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினால் பிழைத்திருந்தால் ஆவிக்கு ஏற்றபடி நடக்க கற்றுக்கொள்வோம். இதுக்கு என்ன தெரியுமா? இந்த மரணத்துக்கு பாவத்துக்கு மரிக்கிறது. ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு மரணம் அணுதினமோ, அது 1 Corinthians 15:31 வாசிங்க. அங்க பவுல் சொல்றாரு, நான் அணுதினமும் சாகிறேன். அதை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களை குறித்து நான் பாராட்டுகிற மேன்மையை கொண்டு சத்தியமாய் சொல்கிறேன். இது எதுக்கு குறிக்கிறதுனா, சுயத்துக்கு சாகிறது. அணுதினமும் இதுக்கு, இந்த மரணத்துக்கு பிறகு அணுதினமும் மரணிக்கிறது. அது எது குறிக்கிறது? உன் சுயத்தை நீ சாம்பலாக்குறது, சுயத்துக்கு நீ மரிக்கிறது. அதுதான் கலாத்தியர் 2:20 அப்படி சொல்லுகிறது, இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்து என்னிலே வாழ்கிறார். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இயேசு வாழ்கிறார். ஹல்லேலூயா. அடுத்து இரண்டு தரம் செத்து வேறற்று போகிற மரணமா? அது என்னையா மரணம்? ரெண்டு தரம் செத்து, கொஞ்சம் புரியணும்ல. யூதா 12வது வசனத்தை வாசிங்களே, கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல இந்த மரணம். அதை பார்த்துட்டு போயிடலாம். இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாயிருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே இணைத்துக் கொள்ளுகிறார்கள். இவர்கள் காற்றுகளால் அடியுண்டோடுகிற, இதுதான் பாயிண்ட் அவுட் பண்ணிக்கங்க, இதை அண்டர்லைன் பண்ணிக்கங்க, இதுதான் நமக்கு தேவை. இவர்கள் காற்றுகளால் தண்ணீரற்ற மேகங்களும் இலையுதிர்ந்து கனியற்று இரண்டு தரம் செத்து வேறற்று போகிற மரங்களும். ஹல்லேலூயா. இங்க யூதா ஒரு கூட்டத்தாரை சுட்டி காண்பித்து, இரண்டு தரம் செத்து வேறற்று போகும் மரணம் என்று. இவர்கள் யார்? அதுல ஒரு சாரர் யார் தெரியுமா? எபிரேயர் 6:4-5 வாசிங்களேன். ஏன்னா அது புரியணும்ல, ரெண்டு தரமா எப்படி செத்து செத்து பிழைக்கிறது, வேறற்று போகிறது, அந்த ரகசியம் தெரியணும்ல. ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்ற விசுவாசியாய் இருந்தும் தேவனுடைய நல்ல வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள். நான் சொல்ற பாயிண்ட் இப்ப புரியுதா உங்களுக்கு? இவங்க ஒரு குரூப்,
ஏற்கனவே அனுபவிச்சவங்க விசுவாசத்துல இருந்தவங்க ஆனாலும் விசுவாசத்துல என்ன செய்துட்டாங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஆயிடுச்சு பிரைஸ் தி லார்ட் ஹalleluya அடுத்து இன்னொரு பாங்க சரீர மரணம் ரெண்டாவது கூட்டத்தை நான் சொல்றேன் அது இந்த நேரம் வேணாம் அது இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன் சரீர மரணம் பிரசங்கி 3:2 பிறக்க ஒரு காலம் உண்டு இறக்க ஒரு காலம் உண்டு என்று பிரசங்கி அருமையா எழுதி வைத்திருக்கிறார் ஹalleluya எபிரேயர் 9:27 அப்படியே சொல்கிறது ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று பிரசங்க பவுல் எழுதி வைத்திருக்கிறார் பாருங்க அருமையாய் இது வந்து என்னன்னா சரீர மரணம் பிரைஸ்லா இந்த சரீர மரணம் மரணம் வந்து ஒரு முடிவு அல்ல இது ஒரு இளைப்பாறுதல் என்பதை இந்த உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையின் நாளில நமக்கு ஒரு நம்பிக்கை வரணும் விசுவாசம் வரணும் என்று என் வேதம் உங்களுக்கு உற்சாகப்படுத்துகிறது ஹல்லேலூயா இந்த மரணத்தை குறித்து நீ பயப்படாத ஹல்லேலூயா ஆமாம் நிச்சயமாக உனக்கு இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை இருக்கிறதுனால ஆண்டவர் உனக்கு வழியை காண்பிச்சுட்டு போயிருக்கிறாரு அதனால் நீ கவலைப்படாத கவலையப்படாத இதை குறித்து நீ பயப்படாத ப்ரைஸ் தி லார்ட் அடுத்து கிறிஸ்துவுக்குள் மரணிக்கிறது அதை வாசிக்கலாம் அருமையா வெளிப்படுத்த 14:13 பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன் ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன் அது அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது இந்த மரணம் நமக்கு பாக்கியமா இல்லையா வேதம் அப்படிதான் சொல்லுது அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒளிந்து இளைப்பாறுவார்கள் அவர்களுடைய கிரியைகள் அவர்களுடைய கூட போகும் ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லிட்டு அல்லேலூயா அப்ப இதை குறித்து நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை பயப்பட வேண்டியதில்லை என கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய ஜனமே இதற்கு ஆதாரமாய் ஒரு மனுஷனை நான் வேதத்தில் நான் காமிக்கட்டும் ஸ்தேவான் என்கிற அந்த மனுஷன் பாருங்க அழகு அவன் கிறிஸ்துவின் பொருட்டு அவன் பாருங்க கல்லெறிஞ்சு அவன் கொல்லக்கூடிய சூழ்நிலை அவன் அது வரைக்கும் என்ன செய்யலை அவன் விசுவாசத்தில் அவன் தளர்ந்து போகவில்லை ஆனால் பாருங்க அவன் விசுவாசத்தில் அவன் உறுதியாக நிலைத்திருந்தபடியினால அவனுக்காக வானம் திறக்கப்பட்டது என்று என் வேதம் சொல்லுகிறது அல்லேலூயா அப்போஸ்தல நடவடிக்கைகள் 7:55 வாசிங்கள் அருமையாய் அவன் பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பரிசு தேவனுடைய வலது பரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு அதோ அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பரிசத்தில் தேவனுடைய வலது பரிசத்தில் நிற்கிறதையும் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான் காண்கிறேன் என்றான் அல்லேலூயா பாருங்க அப்போ ஸ்தேவான் நிமித்தம் நம்ம என்ன கண்டுக்கிறோம் நீ எதற்கு கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் அது உனக்கு பாக்கியம் அவன் வேற ஒன்றும் கல்லெறிகிறவன்லாம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கிறான் அவனை பார்த்து ஆனால் அவன் பாருங்க விசுவாசத்தில் வானத்தை யாரெல்லாம் அண்ணாந்து பார்க்கிறீர்களோ அவர்களுக்காக என் வானம் திறக்கப்படுமா அல்லேலூயா ஆமாம் வானம் திறக்கப்பட்டது இந்த ஸ்தேவானுக்காக இன்றைக்கும் கிறிஸ்துவுக்குள் மரிக்கக்கூடிய பாக்கியம் உனக்கு கிடைக்குமானால் அது வானம் உனக்காக திறக்கப்படும் என்று என் வேதம் சொல்லுகிறது ஹல்லேலூயா ப்ரைஸ் தி லார்ட் வெளிப்படுத்தல் 26 வாசிங்களே முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பங்குள்ளவன் பாக்கியவானும் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான் இவர்கள் மேல் இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை அதிகாரம் இல்லை இவர்கள் தேவனுக்கும் இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோடு கூட 1000 வருஷம் அவரோடு கூட 1000 வருஷம் என்ன செய்வாங்க அரசாளுவார் இதுதான் நம்பிக்கை ஹல்லேலூயா அப்ப இந்த சேவன் அந்த 1000 அரசாட்சியில் இருப்பாரா இருக்க மாட்டாரா இன்னைக்கு எத்தனை பேர் நான் சேவான் சொல்ல முடியும் சேவன் தேவையில்லாத போய் லாக் ஆயிட்டாரு விசுவாசம் அப்படி இப்படின்னு போயிட்டாரியா எங்களுக்கு கொஞ்சம் கம்மி தான் அந்த முதல் கூட்டத்தாருக்கு முன்னாடி வாசித்தோம்ல ஒரு தர ஒரு கூட்டத்தார் விசுவாசத்தோடு இருந்து போனாங்க நழுவி போனாங்களே அதுலேயே நாங்கள் இருந்துட்டு போயிடுறோம் அப்படிதானே ஒரு ஆள் கூட சொல்லலையே சேவானை போல நான் நிற்பேன் சொல்லுங்க பாப்போம் சொன்னதுக்கெல்லாம் சொல்லக்கூடாது நான் இதை வந்து நிராகரிக்கிறேன் ஹல்லேலூயா ப்ரைஸ் தி லார்ட் ஆமாம் இறுதியாக இரண்டாம் மரணமாகிய அக்னி கடல் இது ரொம்ப முக்கியம் இதுதான் கொடியது இதுதான் மோசமானது நம்ம வாழ்க்கையில் இது முன்னாடி பார்த்தா 6 மரணமும் ஓரளவுக்கு நமக்கு ஒரு அசூரன்ஸை கொடுக்குது ஆமே தானே
பரலோகத்திற்குள்ள பிரவேசிக்கிற பாக்கியத்தை எண்ணி நம்ம என்ன செய்வோம் பயணிப்போம் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக அந்த வசனத்தை மட்டும் வாசித்து முடிப்போம் 21 வெளிப்படுத்துதல் 21:27 தீட்டுள்ளதும் அறுவறுப்பையும் பொய்யையும் பொய் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை அதெல்லாம் அங்க போய் அப்படியெல்லாம் நோ காம்ப்ரமைஸ் பரிசுத்தவான் மட்டும்தான் 20:15 வாசிங்க ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக இதுதான் முக்கியம் ஜீவ புஸ்தகத்துல என் பேர் எழுதப்பட்டிருக்குதா அப்படின்ற ஒரு நிச்சயம் காணப்படாதவன் எவனோ காணப்படாத அந்த புக்கில் காணப்படாதவன் எவனோ அவன் அக்னி கடலிலே தள்ளப்பட்டான் ஆட்டோமேட்டிக்கா நீங்களே போய் விழுந்த வேண்டியதான் புத்துனு என் பேர் இருக்கா இல்லையான்னு நானே பார்த்துக்கலாம் எழுந்திருக்கலாம் ஐயப்பா தலைமையில் போய் நம்மளை தள்ளிட்டு தான் போவார் போல நிறைய பேர் உட்கார்ந்துருக்கீங்க அப்படி தானே ப்ரைஸ் தி லார்ட் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இப்படிப்பட்ட ஆசீர்வாதமான ஒரு அனுகூலமான ஒரு உற்சாகமான வார்த்தைகள் இந்த உயிர்த்தெழுதலின் நாளில் கேட்க தேவன் கிருபை செய்தார் இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொருடைய ஆத்மாவிலும் பலன் கொள்ளும்படி உயிரடையும்படி நீங்கள் அதை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் மரணமே உன் கூரெங்கே பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று அந்த முதுகெலும்பை அல்லேலூயா மரணம் என்கிற அந்த முதுகெலும்பை முறித்த தேவனாகிய கர்த்தர் நமக்கு அந்த முன்மாதிரியாக இருப்பது போல நாமும் மரணத்தை கண்டு பயப்படாதபடி ஹலேலூயா ப்ரைஸ் தி லார்ட் மரணமே உன் கூரெங்கே பாதாளமே உன் ஜெயம் எங்கே மரணமே உன் கூரெங்கே பாதாளமே உன் ஜெயம் எங்கே மரணத்தை ஜெயித்த மன்னவன் இயேசு எனக்குள் வந்து விட்டார் சாவை அழித்து அழியா வாழ்வை எனக்குள் வந்து விட்டார் மரணத்தை ஜெயித்த சொல்லுங்கள சொன்னதான் வருவாரு அழியா வாழ்வை எனக்கு தந்து விட்டார் மரணமே சாவுக்கு அதிபதி சாத்தானை இயேசு சாவால் வென்றுவிட்டார் சாவுக்கு அதிபதி சாத்தானை வென்றுவிட்டார் மரண பயத்தினால் பாடும் மனிதரை விடுவித்து மீட்டுக் கொண்டார் பயமில்லையே மரண பயமில்லையே ஜெயமெடுத்தார் இயேசு ஜெயமெடுத்தார் பயமில்லையே மரண பயமில்லையே பயந்துகிட்டே சொல்லக்கூடாது நல்ல தைரியமா சொல்லுங்கள் மரணமே உன் கூரெங்கே பாதாளமே உன் ஜெயமெங்கே அழிவுக்கு உரிய இவ்வுடல் ஒரு நாள் அழியாமை அணிந்துக் கொள்ளு அழிவுக்கு உரிய இவ்வுடல் ஒரு நாள் அழியாமை அணிந்து கொள்ளு சாவுக்கு உரிய இவ்வுடல் ஒரு நாள் சாகாமை அணிந்துக் கொள்ளு பயமில்லையே மரண பயமில்லையே ஜெயமெடுத்தார் இயேசு ஜெயமெடுத்தார் பயமில்லையே ஓஹோ மரணமே உன் கூரெங்கே பாதாளமே உன் ஜெயமே மேலும் வாழ்வோ மேலும் ஆளுகை செய்திடவே இயேசு மரித்து உயிர்த்து எழுந்தார் இன்றைக்கும் ஜீவிக்கிறார்
பயமில்லையே மரண பயமில்லையே ஜெயமேடுத்தான் இயேசு ஜெயமேடுத்தான் மரணமே உந்துரேங்கே பாதாளமே உஜெயமேங்கே கட்டளை பிறக்க தூதர்களை ஒழிக்க அந்த இயேசு வந்திடுவார் கட்டளை பிறக்க தூதர்களை ஒழிக்க அந்த இயேசு வந்திடுவார் கிறிஸ்துவுக்குள் வாழ்வோ கிறிஸ்துவுக்குள் மாறிட்டோ எதிர்கொண்டு சென்றிடுவோ கிறிஸ்துவுக்குள் வாழ்வோ கிறிஸ்துவுக்குள் மாறிட்டோ எதிர்கொண்டு சென்றிடுவோ ஆமே பயமில்லையே எல்லாம் சொல்லுங்கடா ஜெயமேடுத்தான் இயேசு ஜெயமேடுத்தான் பயமில்லையே மரண பயமில்லையே ஜெயமேடுத்தான் இயேசு ஜெயமேடுத்தான் மரணமே உன் கூரேங்கே பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று அந்த கூரை ஒடித்து இன்றும் அவைகளை ஜெயித்த என் ஆண்டவர் அந்த உயிர்த்தெழுதின் வல்லமையோடு கூட எங்கள் மத்தியிலே இருக்கிறதற்கா என் நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகள் நீர் விசுவாமே உம்மை விசுவாசிக்கும்படியாய் இன்னும் தன்னுடைய வாழ்க்கையில உம்மை அனுபவிக்கும்படியாய் கொண்டாடும்படியாய் தேவன் பலத்த கிரியைகளை அந்த உயிர்த்தெழுதின் வல்லமையை கொண்டு உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் இடைபடும்படியாய் கெஞ்சுகிறேன் எந்த நோக்கத்திற்கு என்று எந்த சித்தத்திற்கு என்று உம்முடைய பிள்ளைகளை உடைய சமூக தண்டையில இந்த நாளில் கொண்டு வந்தீங்களோ அந்த நோக்கம் அந்த திட்டம் அந்த சித்தம் உம்முடைய பிள்ளைகளில நிறைவேறட்டும் மனதார உம்முடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் என் தேவனுடைய நாமம் உம்முடைய பிள்ளைகளில மகிமைப்படுவதாக காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆவியானவர் பேசியிருக்கிறீர் உம்முடைய பிள்ளைகள் அதை கேட்டிருக்கிறார்கள் அவைகளை மனுஷிக ஆவிகள் சத்ரு அதை வஞ்சித்து விடாதபடி சூழ்நிலைகளை அதை வஞ்சித்து விடாதபடி தேவனுடைய வார்த்தைகளை உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுங்க நான் கத்தடத்துல போனேன் கத்தரை துதித்து ஆராதித்தேன் கத்தரை ஆவியானவர் என்னோடு கூட பேசினார் எனக்கு பிரயோஜனமா இருக்கிறது அவர் போதித்தார் அவர் என்னை கரம் பிடித்து நடத்துகிறவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் உணர்ந்திருக்கிறேன் அதை நம்பி இருக்கிறேன் நான் நிற்பது நிர்மலமாகாது இருப்பது அவருடைய கிருபை என்று சொல்லி உங்களுடைய பிள்ளைகள் உண்மை சார்ந்து கொள்ள கிருபதார் சமாதானத்தோடு உடைய பிள்ளைகள் போகும் பொழுது ஒவ்வொரு வீடுகளிலும் ஒரு விசேஷித்த உயிர்த்தெழுதின் வல்லமை ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளுக்கும் பிரவேசிப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே எல்லா அந்தகார வல்லமைகள் நிர்மலமாவதாக எல்லா இருளும் அந்தகார வல்லமைகள் பலவீன ஆவிகள் பிரிவினையின் ஆவிகள் வாக்குவாதையின் ஆவிகள் சண்டையின் ஆவிகள் முறுமுறுப்புகள் உமக்கு விரோதமான காரியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அவைகள் நிர்மலமாவதாக இந்த நாளில் ஒரு புது சமாதானத்தை அந்த வீடுகளுக்குள்ளே வைக்கிறேன் உம்முடைய பிள்ளைகள் அதை சுதந்திரமாய் சுதந்திரித்துக் கொள்ள தேவன் கிருபதார் இப்பொழுதும் தேவ சமூகத்தில் வந்தது நல்லது என்று கடந்து போக கிருபதார் மீண்டும் ஒருவரை ஒருவர் காணும் வர மெய்யான சமாதானம் சந்தோஷம் மகிழ்ச்சி ஆறுதல் ஆரோக்கியம் அமெரிக்கை மத்தியில் தங்கி தாமரிக்கட்டும் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே சகல துதிகன மகிமை யாவற்றை உமக்கு நேராக எடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் இறக்குமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல ஜீவனுள்ள பிதாவே ஆமென் எம்மாவூர் சீஷர்களே என்ன மன இருள் நீக்கினாரே உயிருடன் எழுந்த நீர் பகேசன் சொந்த